நமக்கு இந்திரலிங்கேஸ்வராய் நமக்கு தேவேந்திராய் நமச்சிவாய சிவாய. மெய்யன்பர்களே, இன்று திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் மிகப்பெரிய அளவிலே பரிவட்ட பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த இரண்டாம் பரிவட்ட பட்டாபிஷேகம் என்றே நான் இதை சொல்லுவேன். காரணம் என்னவென்றால், தைத்திங்கள் அன்று மூலவைகை அமைச்சியாபுரத்திலே தேனி மாவட்டத்திலே முதல் பரிவட்ட பட்டாபிஷேகம் நடந்தது. அங்கு 136 கிராமத்தினுடைய குடும்பன்மார்கள், வாரியன், காராடி, ஊர் நிர்வாகிகள் என்று வாழையடி வாழையாக பண்பாட்டு தலைமையேற்று நம்முடைய சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இனமான சொந்தங்களுக்கு பரிவட்ட பட்டாபிஷேகம் தைத்திங்கள் அன்று மூல வைகையிலே அமைச்சியாபுரத்தில் நடைபெற்றது. இரண்டாம் பட்டாபிஷேக பரிவட்ட விழா என்பது திண்டுக்கல் மாவட்டத்திலே கோட்டை மாரியம்மன் கோவிலிலே நடைபெற்றது. இங்கு 136 கிராமத்தினுடைய குடும்பன்மார்கள், வாரியன், காலாடி மற்றும் அந்த கிராமத்தை பாரம்பரியமாக நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மிக இந்திர விழா விருந்தாக மிகப்பெரிய படையல் நடத்தி வருகின்ற பொதுமக்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து, எவ்வாறு அமைச்சியாபுரத்தில் நடந்ததோ அதே போன்றே இங்கேயும் நம்முடைய பாண்டி அவர்கள், பூமிநாதன் அவர்கள், மூர்த்தி அவர்கள், முருகேசன் அவர்கள், லோகநாத பாண்டியன் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், செல்வக்குமரன் அவர்கள், மோகன்குமார் அவர்கள், வீரமணி அவர்கள், முருகேசன் அவர்கள், விஷ்ணு முருகேசன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இரவு பகல் பாராது உழைத்து கண்துஞ்சாது இந்த பணியை மிக வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கின்றார்கள். இந்த தலைமுறை எதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டதோ அந்த காரியத்தை, நம்முடைய பண்பாட்டு மீட்டுருவாக்கத்தை, சமய மாற்றங்களையெல்லாம் தாண்டி, மதமாற்ற சக்திகளையெல்லாம் தாண்டி, இந்த தேவேந்திர பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று லட்சிய வேட்கையோடு நாத்தியவாதிகளையும் தாண்டி, அல்லது திராவிட கட்சிகள் போதிக்கின்ற துர்போதனைகளையும் தாண்டி சமுதாயத்தை மிக சீரும் சிறப்புமாக வழிநடத்தினார்கள். இன்று அதனுடைய பதிவுகளை எல்லாம் நம்முடைய தினேஷ் மல்லர் அவர்கள் 2 நாட்கள் செலவு செய்து அல்லும் பகலுமாக பாடுபட்டு தன்னுடைய மூவேந்தர் மீடியாவிலே அதை பதிவு செய்து உலகத்திற்கு அர்ப்பணித்துள்ளார். இந்த செய்தியை உங்களிடம் சுயம்பு குருமகா சந்நிதானம், தேவேந்திர மடாதிபதி ராஜதேவேந்திர சுவாமிகள் என்ற முறையிலும், 2 பரிவட்ட பட்டாபிஷேகங்களை நடத்தி முடித்தவன் என்ற முறையிலேயும், இந்த இனத்தின் சார்பாக இருக்கின்ற குருமகா சந்நிதானம் என்ற முறையிலேயும் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி வருகின்ற காலங்களில் நம்முடைய மக்கள்
திருவருள் வேண்டி எந்த அளவுக்கு செலவு செய்கிறோமோ அதுபோன்றே நம்முடைய பண்பாட்டு தலைமை பண்பாளர்களான பண்பாட்டு தலைவர்களான ஊர் குடும்பன்மார், காலாடி குடும்பனார், பழகனார், பணிக்கனார், மூப்பனார், பண்ணாடிமார் ஆகிய பட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெரியவர்களுக்கு பரிவட்ட பட்டாபிஷேகம் என்கிற அந்த விழாவினையும் நாம் நடத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய பண்பாட்டை நாம் இழந்து 600 ஆண்டுகளாக இருக்கின்றன. சேரசோழ பாண்டியர் காலத்திலே இந்த பரிவட்ட பட்டாபிஷேகங்கள் எல்லாம் நடந்த காரணத்தினால்தான் நம்முடைய சமுதாயம் படை வலிமையோடு ஏறும் போரும் எங்கள் இனத்தொழில் என்ற வகையிலே நாமெல்லாம் மிகச் சீரும் சிறப்புமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். அதை மீண்டும் உருவாக்கம் செய்கின்ற வகையிலே இந்த பரிவட்ட பட்டாபிஷேகத்தை ஒவ்வொரு ஊரும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊரும் செய்கின்ற பொழுது அந்த ஆன்மீகம் சிறக்கிறது. ஆன்மீகம் என்றால் வெறும் திருவருள் மட்டுமல்ல, குருவருளும் சேர்ந்தது தான் ஆன்மீகம். ஆன்மீக நிகழ்வுகளில் குருமகா சந்நிதானம் வந்திருந்து அந்த மக்களை ஆசீர்வதிப்பது என்பது மிகச்சிறந்த ஆன்மீக பண்பாடாகும். அதை இப்பொழுது நம்முடைய மக்கள் தேனி மாவட்டத்துக்கு பின்னர் திண்டுக்கல் மாவட்டத்திலே அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா. தென்பாண்டி சீமையில பருத்தி கோட்டை பூமியில மல்லர் மல்லத்தையும் வாழும் மண்ணில பெருமை என்ன கேட்போவாருங்களே.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.